சார், டென்த் முடிச்ச உடனே நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஆசைப்பட்டவனுக்கு அந்த குரூப் கிடைக்காம அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எடுப்பான். அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவன் அதில் ஃபார்ம் ஆயிடுவான், எனக்கு இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி. எகெயின் அவனுக்கு வந்து பேரண்ட்ஸு அல்லது வந்து ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை கம்ப்யூட்டர் படி அல்லது வந்து இன்ஜினியரிங் ஆகுன்னு சொல்லுவாங்க. பட் அவன் வந்து கன்ஃபார்மாக சிஏ ஆகணும் அப்படின்னா எகெயின் அந்த மூட் சேஞ்ச் ஆகி நம்ம காலேஜுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க சார்? நிறைய பேர் இருக்காங்க. போன வருஷம் அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா 4 மாணவிகள் கேர்ள்ஸு தே காட் நீட் என்ட்ரன்ஸ், தே காட் காட் த்ரூ, அவங்க கிடைச்சது அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, பெற்றோர்களுடைய ஒரு கட்டாயத்தினால அவங்க வந்து பயோமேஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க 4 பேருக்குமே ஆரம்பத்திலிருந்தே சிஏ மேலே தான் கிரேஸ் அவங்களுக்கு. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அவங்க அப்புறம் பொங்கி எழுந்து இனிமே வந்து எனக்கு அது வேணாம், என்னால் போய் நான் 5.5 வருஷம் எல்லாம் எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முடியாது, எனக்கு சிஏ தான், நான் இந்த லைன் தான் சொல்லி அதை பெற்றோர்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நானும் வந்து கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் கொடுத்து அந்த குழந்தைங்களுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி அந்த 4 நீட்டில் இடம் கிடைச்சும் வேணான்னு சொல்லி சிஏல படித்த குழந்தைங்க எங்ககிட்ட மாணவிகள் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஃபவுண்டேஷனில் போன வருஷம் அட்மிஷன்லேயே இருக்காங்க.